வடதமிழக உள் மாவட்டங்களில் அடுத்த 5 நாட்களுக்கு வெப்ப அலை வீசும். இயல்பை விட 5 டிகிரி செல்சியஸ் வரை வெப்பம் அதிகரிக்கும் என்றும் எச்சரிக்கை. கோடையில் சீரான குடிநீர் வழங்குவது தொடர்பாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஆலோசனை. அமைச்சர் மற்றும் அதிகாரிகள் கூட்டத்தில் பங்கேற்பு. தமிழகத்தில் 22 மாவட்டங்களுக்கு குடிநீர் விநியோகத்திற்காக 150 கோடி ரூபாய் ஒதுக்கீடு. முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உத்தரவு. சேலம் மாவட்டம் கொங்கனாபுரம் பேருந்து நிலையம் அருகே அதிமுக சார்பில் நீர்மோர் பந்தல் கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி திறந்து வைத்தார். மத்திய அரசுகள் எப்போதும் கேட்டு நிதியை கொடுத்ததே இல்லை. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு. எல்லா அரசுமே புயல் நிவாரணம் கேட்டு மேலே மத்திய அரசுக்கு புள்ளிவரத்தோடு அனுப்பப்படும். அதில் அவள் குறைத்துத்தான் கொடுப்பார். எப்பொழுதும் கேட்ட நிதி கொடுத்ததே கிடையாது. தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலும் அதிமுக சார்பில் நீர்மோர் பந்தல் திறப்பு. கோவை மக்களவைத் தொகுதி தேர்தல் முடிவை நிறுத்தி வைக்க கோரி உயர்நீதிமன்றத்தில் மனு. பெயர் நீக்கம் செய்யப்பட்ட வாக்காளர்களை மீண்டும் பட்டியலில் இணைத்து வாக்களிக்க அனுமதிக்க வேண்டும் எனவும் கோரிக்கை. தமிழகத்தில் உள்ள அனைத்து அரசு பேருந்துகளையும் அடுத்த 48 மணி நேரத்தில் ஆய்வு செய்ய போக்குவரத்துத்துறை உத்தரவு. பேருந்துகள் சேதம் குறித்து செய்திகள் தொடர்ந்து வந்த நிலையில் நடவடிக்கை. செங்கல்பட்டு மாவட்டம் படாலம் நேரடி நெல் கொள்முதல் நிலைய ஊழலை எதிர்த்ததற்காக உழவர் சங்க நிர்வாகிகளை கைது செய்வதா என அன்புமணி ராமதாஸ் கேள்வி. உழவர்களுக்கு எதிரான அரசு வீழும் நாள் வெகு தொலைவில் இல்லை எனவும் காட்டம். போதைப் பொருட்கள் நடமாட்டத்தில் ஆளுங்கட்சி நிர்வாகிகளின் தலையீடு இருப்பது தமிழகத்தின் சாபக்கேடு. அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் விமர்சனம். சிங்கார சென்னை 2.0 திட்டத்தில் முறைகேடு. முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் குற்றச்சாட்டு. சிங்கார சென்னை 2.0 கிட்டத்தட்ட 500 கோடி ரூபாய் அளவுக்கு முறைகள் நடந்ததா இன்றைக்கு வந்து ஒரு தகவல் வந்து இன்னைக்கு சென்னையிலும் சரி, அதே போல இன்றைக்கு சமூக வலைதளம் உலாவருகின்ற சூழ்நிலையில். உடல் பருமனை குறைக்க அறுவை சிகிச்சை செய்த போது இளைஞர் உயிரிழந்த விவகாரம். விசாரணை குழு அமைத்ததற்கு அமைச்சர் மா சுப்பிரமணியனை சந்தித்து நன்றி தெரிவித்த இளைஞரின் தந்தை. ஆபாச வீடியோவை வெளியிடுவதாக தருமபுரம் ஆதீனத்தை மிரட்டிய வழக்கு. மேலும் 2 பேரின் ஜாமீன் மனுவை தள்ளுபடி செய்தது மயிலாடுதுறை நீதிமன்றம். புதுச்சேரியில் உள்ள ஊசுடு பாகூர் ஏரிகளுக்கு படையெடுக்கும் உள்நாட்டு பறவைகள். ஓசூர் அருகே 17 வயது சிறுமிக்கு பாலியல் தொல்லை அளித்த கிறிஸ்துவ மத போதகர் போக்சோ வழக்கில் கைது செய்து சிறையில் அடைத்த போலீசார். தாமிரபரணி ஆற்றின் குறுக்கே அமைந்துள்ள ஸ்ரீவைகுண்டம் அணைக்கட்டில் திடீரென தண்ணீர் பச்சை நிறமாக மாறியதால் அதிர்ச்சி. தூத்துக்குடி ஆட்சியர் லட்சுமிபதி நேரில் ஆய்வு. கொடைக்கானலில் 7 கிலோமீட்டர் தூரத்திற்கு அணிவகுத்து நிற்கும் வாகனங்கள்.
கோடை விடுமுறையை கழிக்க சுற்றுலா பயணிகள் திரண்டதால் போக்குவரத்து நெரிசல். விழுப்புரத்தில் தேர்தல் பறக்கும் படையினரால் பறிமுதல் செய்யப்பட்ட 68,000 ரூபாய் பணத்தை திரும்ப பெற வந்த கர்நாடக தொழிலதிபர் சுமார் 2.5 கிலோ எடையுள்ள நகைகளை அணிந்து கொண்டு வந்ததால் வியந்து பார்த்த மக்கள். ஐம்பத்தொன்பது ஊழியர்கள் பணிபுரிவதாக கூறி போலி ஆவணங்களை சமர்ப்பித்து சுமார் 3.5 கோடி ரூபாய் தனிநபர் கடன் பெற்று மோசடி செய்ததாக புகார். 3 பெண்கள் உட்பட 8 பேரை கைது செய்த சென்னை மத்திய குற்றப்பிரிவு போலீசார். மக்களவைத் தேர்தல் முடிந்த கையோடு ஊட்டிக்கு சுற்றுலா சென்று அசத்தல் ஆட்டம் போட்ட அணைக்கட்டு எம்எல்ஏ. உத்தரப்பிரதேசத்தின் அமேதி மற்றும் ரேபரேலி தொகுதியில் போட்டியிடப் போவது யார் இன்று முடிவு செய்கிறது காங்கிரஸ். பிரதமர் மோடியின் 3வது ஆட்சிக் காலத்தில் இந்தியா உலக பொருளாதாரத்தில் 3வது இடத்திற்கு முன்னேறும். குஜராத்தில் நடைபெற்ற தேர்தல் பொதுக்கூட்டத்தில் மத்திய அமைச்சர் அமித்ஷா பேச்சு. ஆந்திர சட்டமன்ற தேர்தலுக்கான ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் கட்சியின் தேர்தல் அறிக்கை வெளியீடு கட்சித் தலைவர் ஜெகன்மோகன் ரெட்டி வெளியிட்டார். பிரதமர் நரேந்திர மோடிக்கு தலைக்கனமும் அகம்பாவமும் எக்கச்சக்கமாக உள்ளது. நாட்டு மக்களின் சொத்துக்களை தனது பணக்கார நண்பர்களுக்கு தாரை வார்த்து கொடுத்திருப்பதாக பிரியங்கா காந்தி கடும் விமர்சனம். வாக்கிற்காகவே ராகுல் காந்தியும் பிரியங்கா காந்தியும் அயோத்தி ராமர் கோவிலுக்கு செல்ல முடிவெடுத்துள்ளனர். மத்திய அமைச்சர் ஸ்மிருதி இரானி குற்றச்சாட்டு. பிரதமர் மோடி ஒரு கருணாக பாம்பு என தெலுங்கானா முதலமைச்சர் ரேவந்த் ரெட்டி விமர்சனம். பாஜக 400 இடங்களில் வென்றால் விவசாயிகளை கடிக்க வருவார் என்றும் காட்டு. ஒடிஷாவில் பிஜு ஜனதா தள மூத்த தலைவர் வி கே பாண்டியன் கார் பேரணி. தீவிர அரசியலில் தாம் ஈடுபட வேண்டும் என நாடே விரும்புவதாக பிரியங்கா காந்தியின் கணவர் ராபர்ட் வதேரா கருத்து. அமேதியில் போட்டியிட உள்ளதாக செய்திகள் வெளியான நிலையில் பேட்டி. அமலாக்கத்துறை வழக்கில் கைது செய்யப்பட்ட ஆம் ஆத்மி எம்எல்ஏ அமானுத்துல்லா கானுக்கு ஜாமீன். 15,000 பிணைத்தொகையில் ஜாமீன் வழங்கியது டெல்லி ரவுஸ் அவென்யூ நீதிமன்றம். டெல்லி மாநில ஆம் ஆத்மி அரசுக்கு மக்கள் நலனை விட அரசியல் நலன்களே முக்கியமாக உள்ளது. கைது செய்யப்பட்ட பிறகு முதலமைச்சர் பதவியில் கெஜ்ரிவால் நீட்டிப்பதை சுட்டிக்காட்டி உயர்நீதிமன்றம் காட்டும். இந்தியாவின் 527 வகை சமையல் பொருட்களில் கேன்சரை உருவாக்கும் வேதிப்பொருட்கள் உள்ளன. ஐரோப்பிய யூனியன் உணவு கட்டுப்பாடு அமைப்பு எச்சரிக்கை. டெல்லியில் நடுரோட்டில் பைக்கை நிறுத்திவிட்டு நாற்காலி போட்டு அமர்ந்து ரீல்ஸ் செய்த நபர். பைக்கை பறிமுதல் செய்ததோடு ரீல்ஸ் செய்தவரையும் கைது செய்த போலீசார். திருமணத்திற்கு வெளியே உறவு வைத்திருப்பதாக வாழ்க்கை துணை மீது குற்றம் சாட்டுவது குரூரத்திலும் குரூரமான விஷயம். விவகாரத்து வழக்கில் டெல்லி உயர்நீதிமன்றம் கருத்து. தம்மை கைது செய்ததன் மூலம் சுதந்திரமான மற்றும் நியாயமான தேர்தல் முறை சமரசம் செய்யப்பட்டுள்ளது. டெல்லி முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவால் தரப்பில் உச்சநீதிமன்றத்தில் பதில் மனு தாக்கல்.
உலகக்கோப்பை வில்வித்தை போட்டியில் இந்திய மகளிர் அணி சாம்பியன். இறுதிப் போட்டியில் இத்தாலி அணியை வென்று அசத்தல். பஞ்சாப் அணிக்கு எதிரான போட்டியில் 14வது ஓவரில் ஓவர் த்ரோவுக்கு ரன் எடுக்க முயன்ற கொல்கத்தா வீரர் ஆண்ட்ரே ரசல் ஓவர் முடிந்துவிட்டது என ஏற்கனவே அறிவிக்கப்பட்டதா கூறியதால் 4வது நடுவரிடம் கௌதம் கம்பீர் வாக்குவாதம். நடிகை ஸ்ருதிஹாசனின் அசத்தல் போட்டோ ஷூட். திருநள்ளாறு சனி பகவான் ஆலயத்தில் காலையிலேயே குவிந்த பக்தர்கள். நீண்ட வரிசையில் நின்று எள் தீபம் ஏற்றி சுவாமி தரிசனம். திருப்பதியில் சுமார் 3,20,00,000 ரூபாய் அளவிற்கு 2,000 ரூபாய் நோட்டுகள் காணிக்கை. 5 தவணையாக பணத்தை மாற்ற ரிசர்வ் வங்கி அனுமதி. சித்திரை பெருவிழாவை கொண்டாடி மகிழ 5 நாள் பயணமாக சென்றுவிட்டு அழகர் கோவில் திரும்பிய கள்ளழகர். இருநூறு கிலோ பூ தூவி மக்கள் வரவேற்பு. திருப்பதி ஏழுமலையான் கோயிலில் துர்கா ஸ்டாலின் சுவாமி தரிசனம். ரங்கநாயக மண்டபத்தில் பட்டு வஸ்திரம் அணிவித்து தீர்த்த பிரசாதங்கள் வழங்கி கௌரவித்த கோவில் நிர்வாகிகள். திருச்சி விமான நிலையத்தில் சுமார் 70,00,000 ரூபாய் மதிப்புள்ள தங்கம் பறிமுதல். பேஸ் வடிவில் கடத்தி வந்த நபரை பிடித்து விசாரணை. வால்பாறையில் PKT தேயிலை தோட்ட தொழிலாளர்கள் முற்றுகை போராட்டம். குறித்த நேரத்தில் சம்பளம் வழங்கவில்லை என குற்றச்சாட்டு. சென்னை தாம்பரம் அருகே உள்ள ஆலிப் பிரியாணி கடையில் வாங்கிய சிக்கனில் புழு இருந்ததாக புகார். நண்பர்களுடன் சேர்ந்து உணவகத்தை வாடிக்கையாளர்கள் முற்றுகையிட்டு வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு. திண்டுக்கல்லிலிருந்து பொள்ளாச்சி செல்லும் பேருந்தில் சீன மொழியில் ஒளிர்ந்த பெயர் பலகை. பயணிகள் மற்றும் பொதுமக்கள் குழப்பம். ஆரணி அருகே சட்டவிரோத மண் கடத்தலில் ஈடுபட்டதை தட்டி கேட்டவர்களை மிரட்டியவர் கைது. நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்த போலீசார். நெல்லை மணிமுத்தாறு அருவியில் காத்திருந்து குளிக்கச் சென்ற சுற்றுலா பயணிகள். காலை 6 மணிக்கே குடும்பத்தினருடன் குவியும் சுற்றுலா பயணிகள்.